வணக்க நண்பர்களே, பிரீமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மனைவியை அந்த மோடுக்கு கொண்டு வரணுமா? வீட்டு வேலையை ஒரு வழியாக முடித்துவிட்டு படுக்கை அறைக்கு சென்றால் அங்கே அப்பொழுது நான் கம்ப்யூட்டரில் ஆஃபீஸ் வேலையை பார்த்து கொண்டிருப்பார் உங்களவர். உடனே மோடு அப்செட் ஆகி உட்கார்ந்து படுத்து விட வேண்டாம் என்கின்றனர் நிபுணர்கள். என்ன செய்தால் உங்களவரை உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியும் என்று பட்டியலிட்டுள்ளனர். மசாஜ் செய்யுங்கள். ஆஃபீஸில் இன்னைக்கு வேலை ஜாஸ்தியாயிருந்துச்சா என்று கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரின் அலுவலக டென்ஷனை நீக்குங்கள். உடலை, கை, கால்களை மெதுவாக மசாஜ் செய்யுங்கள். உங்களவரின் கால்களை இதமாக பிடித்து விடுங்கள். பாதங்களில் மசாஜ் செய்யுங்கள். விரல்களை சொடுக்கிடுங்கள். வலிக்காமல் குதிகால், பாதம், முழங்காலின் பின்பகுதி ஆகியவற்றில் உங்கள் விரல்கள் விளையாடும் விதத்தை பொறுத்து வேகமான உறவுக்கு உத்தரவாதம் கூடும். உங்களவரை நெருங்கி உட்கார்ந்து அல்லது படுத்தபடி சற்று சக்தியாக பேசுங்கள். சைகைகளை செய்யுங்கள். பேச்சை விட சைகைகளுக்கு நிறைய பவர் உண்டு. அப்புறம் என்ன, உங்களின் மென்மையான தொடுகையிலேயே உங்களவர் உங்களுக்கு ஏற்றவராக மாறிவிடுவார். காதுக்குள் ரகசியமாய் பேசுங்கள். மிக மிக நெருக்கமாக அமர்ந்து உங்களின் கண்களால் உங்களவரின் கண்களுக்குள் ஊடுருவுங்கள். உங்கள் பார்ட்னரின் காது மலர்களுடன் சில நிமிடம் விளையாடுங்கள். மிக அருகில் நெருங்கி சென்று லேசாக கிசுகிசுப்பாக பேசினாலே அவருக்கு நிச்சயம் மூட் கிளம்பிவிடும். முத்தமிடுவது, நாவால் வருடுவது போன்றவை கூட கூடுதல் பலன் தரும். கைகளால் ஓவியம் வரையலாம். உடலிலேயே அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய சில முக்கிய இடங்களில் முதுகும் உண்டு. அங்கு உங்களது கை விரல்களை சில வினாடிகள் விளையாட விட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும். அதே போல் கழுத்தில் நிறைய விஷயம் இருக்கிறது. கைகளால் அங்கு நீங்கள் நர்த்தனம் ஆடினால் கழுத்தின் பின்பக்கத்தில் லேசாக முத்தமிட்டால் வருடி கொடுத்தால் மயங்காதவரும் மயங்குவார். உடனடி உறவுக்கான பாஸ்போர்ட் இந்த இடத்தில் தான் கிடைப்பதாக கூறுகிறார்கள். நெருங்கி உட்கார்ந்து கைகளால் அவரை தழுவுங்கள். மென்மையாக சின்ன சின்ன வருடல்கள், முத்தம், ஒற்றை விரலால் உடல் முழுவதும் ஓவியம் வரையுங்கள். நிச்சயம் பாட்டி நெளிய ஆரம்பித்து விடுவார். ரொமான்ஸ் சாக்லேட். ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த விஷயத்தில் ஆர்வமில்லாதவராக இருப்பார். எனவே டார்க் சாக்லேட் வாங்கி வைத்திருந்து ஸ்பெஷலாக அந்த நேரத்தில் சாப்பிட கொடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். மூடு மாறி உங்களவர் லவ் மூடுக்கு தயாராகி விடுவார். இப்படி சின்ன சின்னதாக செய்து உங்களவரின் மூடுக்கு கொண்டு வரலாம். ட்ரை பண்ணுங்கள். காதல் திருமணமோ நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ எதுவென்றாலும் திருமணத்திற்கு முன்னதாக சில விஷயங்களை பேசி தெளிவுபடுத்தி கொண்டால் பின்னாளில் சிக்கல்கள் எழ வாய்ப்பில்லை. காதலித்து திருமணம் செய்து கொண்டால் கூட சில சமயங்களில் அதிக அளவிலான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதற்கு காரணம் புரிதல் இல்லாத காதல் தான். எனவே தம்பதியாகும் முன் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக பேசி புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பேறு. திருமணம் முடிந்து சில மாதங்களிலேயே சொந்தங்கள், சுற்றத்தார்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்போ குழந்தை என்பதுதான். குழந்தை வளர்ப்பு என்பது பொறுப்பான விஷயம். தம்பதிகள் இருவருக்கும் அதில் சரிசமமாக பொறுப்பேற்க வேண்டும். பொருளாதார நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே திருமணமானதும் எத்தனை ஆண்டுகள் கழித்து குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்ற எண்ணத்தை மறைக்காமல் தெளிவுபடுத்தி விடுங்கள். கணவனோ மனைவியோ உடனே பெற்றோராக விரும்பலாம். அடுத்தவர் அதை தள்ளி போட நினைக்கலாம். எனவே எல்லாவற்றையும் யோசித்து நன்றாக கலந்து ஆலோசித்து இறுதி முடிவெடுங்கள். எல்லைகள் வகுத்து கொள்ளும். கணவன் மனைவி உறவு எவ்வளவுதான் நெருக்கமானது என்றாலும் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே குறிப்பிட்ட எல்லைகளை வகுத்து கொள்ளவும் விரும்பக்கூடும். புகை மது பழக்கம் உள்ள கணவர் அதை தொடரலாமா? அவர் தனது நண்பர்களை வீட்டுக்கு அடிக்கடி அழைத்து வரலாமா? மனைவியின் உறவினர்கள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வந்தால் நல்லது என்பதை போன்ற விஷயங்களில் முன்னரே பேசி ஒரு தெளிவு நிலையை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. இல்லையெனில் அதுவே சிக்கலை ஏற்படுத்திவிடும். பண விவகாரம். பண விவகாரத்தை முறையாக கையாளவில்லை என்றால் அது கணவன் மனைவி உறவில் பெரும் குழப்பத்தையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தும். எனவே இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பொறுமையாக விவாதியுங்கள். வங்கி கணக்கை பொறுத்தவரை நீங்கள் கூட்டு கணக்கை விரும்புவீர்களா அல்லது தனி கணக்கை விரும்புகிறீர்களா? வீட்டு செலவுக்கு உங்களின் பங்கு என்ன
என்பது குறித்து இருவரும் முன்பே பேசி முடிவுக்கு வந்து விடுவது நல்லது. செலவழிக்கும் பழக்கம். பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு உருவாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. உங்களின் வாழ்க்கை முறை எப்படி என்று திருமணத்துக்கு முன்பே விரிவாக தெளிவாக பேசிவிடுங்கள். வாரம் ஒரு முறை பெரிய ஹோட்டலுக்கு சென்று தடப்புடலாக சாப்பிடலாமா? மாதம் எவ்வளவு சேமிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? பொழுதுபோக்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் விலாவரியாக பேசிவிடுங்கள். அடுத்ததாக தெளிவுபடுத்துங்கள். கடவுள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நாம் நல்லவராக வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணம் கொண்டவரா நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களின் வாழ்க்கை துணையாக வருபவர் அதீத தெய்வ பக்தி கொண்டவராக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் சரியாக ஒத்துப்போக முடியுமா என்பதை இருவரும் பேசி தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். மேலும் கணவன் மனைவியும் கடவுள் விஷயத்தில் வேறு வேறு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து அவர்களின் நம்பிக்கையை அவரது குடும்பத்தினர் குழந்தைகளின் மீது திணிக்க முயலும் போது நிலைமை மேலும் மோசமாகலாம். எனவே உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாழ்க்கை முக்கியமாக வாழ்க்கை முகமாக உங்கள் துணையின் கடவுள் நம்பிக்கையை அறிந்து கொள்வதும் கடவுள் நம்பிக்கையில் உங்களின் நிலையை தெளிவுபடுத்தவும் முக்கியம். நீங்கள் ஆடைகளுக்கும் சுற்றுலா செல்வதற்கும் கணக்கு பார்க்காமல் செலவழிக்கக்கூடியவராக இருந்து உங்களின் துணை அதெல்லாம் வீண் செலவு என்று கருதுகிறவராக இருந்தால் அங்கே பிரச்சனை எழலாம். நீங்கள் உங்களின் சொந்த சம்பாத்தியத்தில் அவற்றில் ஈடுபடுகிறேன் என்று கூறினாலும் நிச்சயம் பிரச்சனை உருவாகும். எனவே தாலி கட்டும் முன்பே சில விஷயங்களை தெளிவுபடுத்தி கொண்டு நமக்கு ஒத்து வரும் என்று தெரிந்தால் மட்டுமே மன வாழ்க்கையில் இணைவது நல்லது என்பது நிபுணர்களின் அறிவுரையும் கூட ஆகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.